हाय फ्रेंड्स, वेलकम टू साइंस टिप्स के समय इनकी वीडियो नम्बर पाकूद फेस वॉश पाउडर पाकपो अद्क वो पनीी रोस् कईपिड़ी अल्व के अद्पुरा मूल नाल वो से पू का ना ये अपरा वह पाती अब रोम चिना पीस और एलुमिश पलत और पाद एलुमिश पलम अदर ऑरेंज पलम का ना कुछ एलिएसान वो और पउडर बेस ना वो एसल और इवेदों अदक पलम अमेमें अोलूमें का वे सोता वो आड पड़े आक्चुअल इत वे ना उपत्मूकू मूलिकेकूर और मूलिकेल पउडर ना उ रेडी पड़ी काटो अब बट इन फ्रेंड्क इनकी प्रिपेर पड़ी कोलोमो स्किन प्राब्लमो बेस पड़ी ना उ रेडी पड़िटे सो ये वीडियो पड़ला அதிகம் सो इत वो ना वो मिक्सि जारे मारे अरचिक पड़े अंडक वह पाती फेस क्लियर आई ना सोपाल इतना केटर अब स्क्रेस वो डी वो फेस वाश् पउडर वेम अभी ना इतमी अरचि अभी ना वो फिल्टर पड़े फिल्टर जलिक करेक्टा अर्ड सोमारी इनमेंईसा रोम पउडर बेस पड़ो अब पड़ला बट अगर बेस कल ना इतना रेडी पड़े उपीम अब नीलो अंतमारी इनसा कूड़ी रे पड़ी पड़नों अपना पड़ी के बट इस ना पड़े वो नम्बर ना काम फेस वाश् पड़े का ना तेजी वाश् पड़े रोम नल्को ना इन आड पड़े अब उ अतिमद्र पउडर वो रे स्पून आड பண்ணிருக்கே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா வந்துட்ட ஆவாரம் பூ இருக்கலையா சோ அதோட பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் ரோஸ் பவுடர் ஆல்ரெடி நம்ம ரோஸ் பெட்டல் போட்டுறோம் இருந்தாலும் ரோஸ் பவுடர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் வெந்தய பவுடர் அது நான் தனியா ஒரு வீடியோ போடுற அந்த பவுடர் எப்படி பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அந்த பவுடர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் சோ இதுதான் இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப oily skin ஆ இருக்கு அப்படினா கடலமாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம் பட் ஒரு 15 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி பேக் அதாவது இந்த பவுடர் ரெடி பண்றீங்கன்னா அது வரைக்கும் மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி கடலமாவு சேர்த்துக்கோங்க இல்ல பூச்சி வந்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் அது பண்ணல இன் கேஸ் உங்களுக்கு வந்து சந்தன பவுடர் இருக்கு அப்படினாலும் நீங்க அதுவும் பண்ணிக்கலாம் மஞ்சள் வேணும் அப்படி நினைச்சீங்க அதுவும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு மஞ்சள் வேண்டாம் சந்தனம் வேண்டாம் ஸ்கின் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கறதால நான் இது மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்க்கேன் சோ இதுலயே வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கினுக்கு அண்ட் ஆயிலி ஸ்கினுக்கு நான் சொல்லிடுறேன் பால் தயிர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா முகத்துல கரும்புள்ளிகள் இருக்கு அப்படி சொல்லும்போது வந்து நீங்கள் தக்காளியோடைய அந்த சாரெல்லாம் போட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு இருக்குல்லையே அதோட ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் இருக்குது அப்படின்னா அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்பீடாக நான் கிளம்பணும் அப்படின்னா வெறும் தண்ணியில் கூட இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் வெட்டி வேர் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் அரைச்சிக்கோங்க அடுத்து நான் வந்துட்டு ப்ராப்பராக நான் எனக்கு ரெடி பண்ணும்போது அந்த மூலிகை பவுடரில் என்னெல்லாம் போடலும் என்னெல்லாம் போடலாம் அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம கூட ஷேர் பண்ணுறேன் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக எந்த பவுடர் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் இது oily skin இருக்கக்கூடியவங்க and pimples இருக்கு அப்படினாலும் சரி நம்ம face நல்லா bright ஆகிறதுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் and அதோட smell வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு மட்டும் இல்லாம நீங்க smell பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் faceல போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க faceல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுங்க ஈவினிங் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளோட பவுடர் இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மெல் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் லைக் ஒரு 20 to 15 டேஸ்க்கு வர மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த மாதிரியான வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை